எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நான் பஞ்சவி சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். நான் கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாய் தொண்டை புற்றுநோய் மௌத்தன் சாரி தொண்டையில் கூடிய புற்றுநோய். இது வந்து ஏன் வருது அப்படின்னா, தட்சணா புயல விடுவாங்க நிறைய பேர், அவங்களுக்கு நிறையா வருது, லேடிஸு ஆண்களுக்கெல்லாம் வருது. அதே மாதிரி வந்து பிடி செட் நிறைய பிடிப்பாங்க, அவங்களுக்கு வருது, வந்து அதிகமாக வருது. அதெல்லாம் முதல்ல ஆரம்பத்திலே இல்லாத அவங்க விட்டோம்னா அது வராது. இந்த ரெண்டு காரணம் அதனால அது வருதுங்க. வந்து என்ன ஒன்று, நாக்கெல்லாம் தடிச்சுக்கணுங்க, முழுங்க முடியாது, வலி எடுக்க வடியே இருக்கும். அப்புறம் தொண்டையில் வந்துட்டுனா முழுங்க முடியாது, மிச்சம் முழுங்க முடியாது, மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும். நம்மளாம் ஆப்ரேஷன் பண்ணோன்னா இது நாக்கில் வந்து என்ன பண்ணால் நாக்கு பூரா இதாக எடுத்துருவாங்க, தாடையுமே ஒரு பாதிக்கு மாதிரி எடுத்துருவாங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப அறுவறுப்பாக இருக்கும். அது வந்து இது பண்ணி அப்புறம் அவங்களுக்கு கேமோ தெரிவி கொடுப்பாங்க, ரேடியேஷன் கொடுப்பாங்க, உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போயிடும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து நம்ம இயற்கையான மருந்து கொடுத்த அப்படின்னா நம்ம நல்ல பலன் கிடைக்கும்னு அவங்களுக்கு வேணால் என்ன செய்யலாம்னா, இந்த அமர சஞ்சீவி பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய அமர சஞ்சீவி, கேன்சர் சஞ்சீவி, மெட்டா சஞ்சீவி, அப்புறம் மூலிகை மருந்து நவ சஞ்சீவி, இதெல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்தோம்னா ஒரு மூலிகை மாத்திரைகள் கேன்சர் பொடி புற்றுநோய் வேறு மூலிகை பொடி இருக்குதுங்க, அப்புறம் லேயிங்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுக்குறது என்னம்னா, முதல்ல வந்து வலி குறைங்க, வலி குறைஞ்சதுக்கப்புறம் தூக்கம் நல்லா வரும், அப்புறம் பசி நல்லா பயங்கரம் பசி ஆகும். அப்புறம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா உடம்பு வந்து எடை கூட ஆரம்பிச்சிடும். வழக்கமாக வந்து கேன்சர் வந்து எடை குறைஞ்சி போயிடுங்க, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போயிடும், அனிமியா சோகம் வந்துடும். இதுக்குள்ள ஹீமோகுளோபின் அதிகமாயிடும், 10-12 மேலே வந்துடும், நார்மலாகிடும். அப்புறம் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா அதை பிடிக்க அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம அடுத்தவுடைய தயவில் அவங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் உணவு கொஞ்சம் இயற்கையாக மாற்றிக்கணும். இது வரைக்கும் பச்சைக்காய்கள், பழங்கள், முளைக்கட்டின பயிர், அப்புறம் அவங்களுக்கு இது தேங்காய், பாதாம், பசை மாதிரி கொட்டைகள், அப்புறம் பழச்சாறுகள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்லாம். சமையலில் வந்து சிறுதானியம் இல்லைன்னா பாரம்பரிய அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். பாரம்பரிய அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் சீரக சம்பா, இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. வெள்ளை அரிசி இருக்குது, சிவப்பரிசி இருக்குது, கருப்பரிசி இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தலாம், நல்ல பலன் கிடைக்குங்க. நல்ல இயற்கையான விளைஞ்ச அரிசியாக கிடைக்குது. அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம மருந்துலாம் தொடச்சி சாப்பிட்டு வேணும்னா கட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், நாக்கு தடிப்பெல்லாம் முடிஞ்சிருக்கேன், நாக்கடி இருக்கிற புண்ணெல்லாம் அரிக்கும். அப்புறம் தொண்டையில் இருக்கட்டியெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும், கரைய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட முழுங்குற சௌரியமாக இருக்கும், பேச்சு கரப்பெல்லாம் போயிடும், பேச்சுக்கிட்டா தெளிவாக வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக ஒரு வருஷம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு எவ்வளோ பத்தி மேலே இருந்தாங்கன்னா முழுசாக குணமாக இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் குணமாக இருக்காங்க. அதுதான் முக்கியம், ரொம்ப கடைசி இடத்துல போய் ஆசையில் முடியாது சொன்னாலும் நிறைய பேர் குணமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.